ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு யூ டூ திங்கர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணும், அதுக்குள்ளே அன்இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, மொபைல் ஆப் அந்த மாக் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்க இல்லையா, அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக அதை ரீஇன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே மெயில் ஐடியில் அந்த லிங்க் வந்திருக்கும். தயவு செஞ்சு போயிட்டு மெயில் ஐடியிலேருந்து அந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் எல்லாருமே அன்இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையே இல்லை. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம், நீங்கள் டெஸ்க்டாப்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ அட்டன் பண்ணுங்கள், அதுதான் ப்ரிஃபரபிள் அப்படின்னு. அதே தான் அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயிலையும் வந்திருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ஆப்பையும் புதுசாக இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது கரெக்டாக தான் இருக்குது. டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் தான் இப்பயும் ப்ரிஃபரபிள். நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், அதுலேயே அட்டன் பண்ணுங்கள், லேப்டாப் தான் ப்ரிஃபர்ட். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் வந்து நிறைய ஃபேஸ் டிடக்ஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபேஸ் வந்து கரெக்டாக அதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி தள்ளி போய் உட்காரணும். அதாவது கரெக்டாக கேமராவில் உங்களோட ஃபுல் ஃபேஸ் வந்து கேப்சர் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ரெட் சர்க்கிள் வந்து ஏன் அடிக்கடி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் க்வெஸ்டினை ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் க்வெஸ்டின் படித்து முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக மேலே நிமிந்து பார்க்கணும். ரொம்ப நேரம் நீங்கள் குனிஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா சர்க்கிளில் கேமராவில் உங்களுடைய ஃபேஸ் தெரியாது, அப்பயும் அந்த ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்னிங் மெசேஜஸ் வந்துட்டே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன சத்தம் இருந்தாலும் அது வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏஐ வந்து டிடெக்ட் பண்ணிடுது. ஸோ அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. காலிங் பெல் சவுண்ட், ஸ்டாப் சவுண்டு கூட ரொம்ப மைன்யூட்டான விஷயத்தை கூட கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இது ஆன்லைன் ப்ரோக்டட் எக்ஸாம்ன்றதுனால உங்களுடைய அந்தந்த சைடு இன்விஜிலேட்டர் பார்த்துட்டே தான் இருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத. சப்போஸ் வந்து அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது மால் ப்ராக்டிஸில் இன்டல்ஜ் ஆகுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா, உங்களுடைய 360 டிகிரி வியூவை வந்து காட்ட சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தனியான ஒரு ரூமில் போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டு 1 hour வந்து பீஸ்ஃபுல்லாக பண்ணி முடிங்க. க்வெஸ்சன்ஸ் வந்து சத்தமாக ரீட் அவுட் பண்ணாதீங்க, மர்மரிங் சவுண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் ஆகும். அதே மாதிரி டேபிள்லாம் ஷேக் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ஃப்ரம் எடுவாக் திங்கர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் திஸ் சேனல்.